ஹாய், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு பர்மா பாரடைஸ் சேனல். இன்னைக்கு மலேசியன் ஸ்பெஷல் சிக்கன் முர்த்தபா பார்க்க போறோம். வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி, பட்டாணி, கார்ன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியமான தக்காளி, கார்ன் எடுத்துக்கோங்க, பச்சை கார்ன் தான், வேக வச்ச கார்ன் இல்ல, பட்டாணி, இஞ்சி பூண்டு கொஞ்சம், சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டா கொத்தி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி மிக்சியில லைட்டா சுத்துங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, சோம்புத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா தூள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெயில வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்தா ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குறோம். இது வந்து அடுத்தடுத்து எல்லாம் சேர்த்துக்கலாம், வதங்கணுன்ற இதெல்லாம் இல்ல. பட்டாணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கார்ன் சேர்த்துக்கலாம். வதங்கணும் அப்படின்லாம் இல்ல. இனிமே வந்து கொஞ்சம் இது பண்ணிப்போம். இப்ப எல்லா தூளையும் சேர்த்துக்கலாம், மிளகா தூள், கரம் மசாலா. இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் எல்லாமே சேர்த்து ஒன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டா குக் ஆகட்டும். அப்படியே லைட்டா குக் பண்ணி எடுத்துக்கோங்க, மூடி போடணும்லாம் கிடையாது. இல்ல மூடி போட்டு குக் பண்றேன்னா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். தேவைக்கேற்ப சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் டேஸ்டுக்காண்டி. அந்த வந்து சிக்கனோட தண்ணியிலே அது லைட்டா வெந்துரும். எல்லாமே பட்டாணி, கார்ன் எல்லாம் வெந்துரும். உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சிருக்கோம். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, கரெக்டா இருக்கு. வெந்துருச்சு சிக்கன்லாம், வெந்துருச்சு. பார்த்துட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கார்னு பட்டாணி எல்லாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையில இதுன்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம், ஏன்னா பட்டாணி வேகல. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக விடுறோம். வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப கிரேவியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது இந்த முர்த்தபாக்கு. ஒரு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். இதுல இப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு கால் கிலோ மைதா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாம். சீஸ் துருவி போட்டுக்கோங்க. கியூப் சீஸ் வாங்கி, எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு சீஸ், ரொம்ப சீஸா வேணும்னா சீஸும் நிறைய போட்டுக்கோங்க. கியூப் சீஸ் வாங்கி துருவி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி மூணு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் பார்த்து ஊத்தி பார்த்துக்கோங்க. ஊத்தி பார்த்துக்கிட்டு ஊத்துங்க. இப்படி நல்லா வரணும். பொட்டு பொட்டா வந்தா கன்சிஸ்டன்சி இன்னும் திக் பண்ணுங்க. ஊத்தி பார்த்துக்கிட்டு தான் ஒன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செய்யுங்க. லைட்டா எண்ணெயோ நெய்யோ மேல லைட்டா ஊத்திக்கோங்க. இப்படி சுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் முர்த்தபா தான். ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு எப்படி ரோலை ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அடுப்புல உங்க கை தாங்கும்னா அதுலயே வச்சுட்டு ரோல் பண்ணலாம். இல்ல கீழே தட்டுல எடுத்துட்டு அப்புறமும் ரோல் பண்ணலாம். நாங்க கீழே எடுத்துட்டு தான் ரோல் பண்றோம், ஏன்னா கை தாங்காது. இப்படியே அடுப்புல வச்சு மறுபடியும் லைட்டா எண்ணெய் ஊத்தி
இது பண்ணி எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் ஊத்துறோம், எண்ணெய் வேணா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்படியே நீங்க ஊத்துற மேனிக்கு மசாலா வச்சு ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்து லைட்டா நெய் ஊத்தி அத வந்து திருப்பி திருப்பி போட்டு இது பண்றேன்னா வேக விடுறேன்னா விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டா முருகணும், நல்லா முருவி எடுத்துட்டோம் பாருங்க. இது மாதிரி செய்யலாம், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் தோசை மாதிரி ஊத்திட்டு இதே மாதிரி தோசை மாதிரி ஊத்திட்டு நெக்ஸ்ட் முட்டை ஒன்னு மேல ஊத்தி அதுக்கு மேல இந்த ஸ்டஃபிங்க வச்சு அதுக்கு மேல மறுபடியும் இன்னொரு ஒரு தோசை மாதிரி மேல வச்சு பீஸா மாதிரி செய்யலாம். இதுதான் ஒரிஜினல் வந்து மலேசியன் ஸ்டைல். ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. நெய் ஊத்திக்கோங்க, இத ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த இதுல வந்து முட்டை ஊத்தணும். இப்ப இது முர்த்தபா இது இந்த இது கிடைக்குது அமேசான்ல விக்குது. நான் பாட்டில்ல நாங்க ஈஸியா பாட்டில்ல ஊத்திக்கிட்டோம். நீங்க அந்த இது பாட்டிலும் விக்குது, கப்பு மாதிரியும் விக்குது, அதுலயும் நீங்க செஞ்சுக்கலாம். இது நம்ம போடுறது என்ன இருந்தாலும் கொஞ்சம் சரியா வராது, அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறவங்க தான் செய்ய முடியும். நீங்க அந்த முர்த்தபா செய்யறது நான் வந்து வாங்கிக்கோங்க, அமேசான்ல விற்கும், எல்லாம் ஆன்லைன்ல இதுலயும் விற்கும். முட்டை அடிச்சு ஊத்திக்கலாம். உப்பு போட்டு அடிச்சு ஊத்திக்கோங்க. இது பீஸா ஸ்டைல் முர்த்தபா. அடுப்பு எப்பவுமே சிம்லயே வைங்க, தீஞ்சிரும், இப்படின்னா தீஞ்சிரும். கொஞ்சம் கவனம் வச்சு செய்யணும். இப்ப நெய் ஊத்திக்கோங்க மேல. இது என்ன மாடல்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இப்படிதான் செஞ்சு கொடுக்கறாங்க, அதே மாடல் தான் பீஸா மாடல்னு சொல்லலாம். இப்ப வந்து முதல்ல சுட்டு வச்சிருந்தத மேல போட்டுக்கலாம். இத பீஸா மாதிரி கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி தனித்தனியா சாப்பிட்டுக்கலாம். முட்டை ஊத்திடுறதுனால உங்களுக்கு தோசை மாதிரி தான் இது தெரியும். கொஞ்சம் பீஸா மாதிரி கட் திருப்பி போட்டுட்டோம். ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி வச்சு திருப்பி போடுங்க. ஏன்னா ஒரு கரண்டி போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்ப முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. மாவு பேட்டரும் வந்து கொஞ்சம் திக்கா பாத்துக்கோங்க, தண்ணியா இருக்கா திக்கா இருக்கா எந்த கன்சிஸ்டன்சில வருதுன்னு ஊத்தி பாத்துட்டு செய்யுங்க. சைடு முறிவிச்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து பாட்டில்ல ஓட்ட போட்டுக்கிட்டோம். ஜாலர் கப்ல, ஜாலர் கப் வந்து அமேசான்ல எல்லாத்துலயும் கிடைக்கும். ஜாலர் கப்பாவும் கிடைக்கும், பாட்டிலாவும் கிடைக்கும். எது வேணுமோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல ஏன்னா பாட்டில் வச்சே செஞ்சுப்பேனா ஒரே ஒரு ஓட்ட போட்டும் செய்யலாம், மூணு நாள் ஓட்ட போட்டும் செய்யலாம், உங்க இஷ்டம் தான். நாங்க மூணு ஓட்ட போட்டு செஞ்சோம் பாருங்க. மலேசியன் ஸ்டைல் சிக்கன் முர்த்தபா ரெடி. மட்டன்லயும் செய்யலாம் முர்த்தபா. இது பீஸா ஸ்டைல். எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஆளுங்கிற ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பாபா. இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால குரல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.